ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யம்மியானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா 100% பியூர் கீ எப்படி மைக்ரோவேவ் ஓவனில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கீ பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் தான், பட் ஓவனில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப மிச்சமாகும். ஸோ இந்த மாதிரி சுத்தமான கீ எப்படி ஓவனில் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோடய யம்மியானாஸ் கிச்சன் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பிளாக் கலர் பெல் ஐக்கன் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக கீ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை விஸ்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு நான் பால் ஆடை எடுத்திருக்கேன். இந்த பால் ஆடைங்கிறது எதுவும் இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா டெய்லி நான் 1/2 லிட்டர் பசும்பால் வாங்குகிற வீட்டில் என்னோடய கிட்ஸ்க்காக. ஸோ அந்த பால் காய்ச்சி அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த பால் ஆறுனதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி தான் நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் கீ பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பாக்ஸ் ஃபுல்லாகுதோ அப்போ நான் அதில் கீ பண்ணிவிடுவேன். இது நம்ம ஃப்ரீசரில் தாங்க ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக. ஸோ அதிலிருந்து 1-2 கப்பு நான் ஆடை எடுத்தேன் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் விஸ்க் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பிளெண்டரோ இல்லை பீட்டர் எதுவும் யூஸ் பண்ணலை, நான் ஹேண்ட் விஸ்க்லேயே தான் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7-15 மினிட்ஸ் நீங்கள் இதே மாதிரி விஸ்க் பண்ணால் மட்டும்தான் அந்த பட்டர் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வரும் அதிலிருந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா இதை விஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸ் விஸ்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பட்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் அதில் வந்து ஒரு மாதிரி பால் ஸ்மெல் வரும், அதெல்லாம் போகும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அதிலே 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன், கிட்டத்தட்ட 500 ml. பாருங்கள் இப்போ மேலே மட்டும் தனியாக நிற்கிறதுல பட்டர். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரதுக்காக தான் நம்ம அதை நல்லா பீட் பண்ணுறோம். நீங்கள் சரியாக பண்ணலைன்னா அது இந்த மாதிரி தண்ணியில் வந்து நிற்காது. ஸோ தண்ணியும் பட்டர் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இது தண்ணி தனியாக பட்டர் தனியாக இந்த மாதிரி நிற்கும். ஸோ இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த தண்ணியும் அந்த பட்டரையும் வடிகட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பால் ஸ்மெல்லாம் ஓரளவுக்கு அதில் போயிட்டுருக்கோம். இது 2-3 டைம்ஸ் வேணாலும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் வாஷ் பண்ணிக்குவேன். ஸோ நான் இந்த ஃபில்டர் ஆன பட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுலில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலாக இருந்தால் தான் நம்ம ஓவன் உள்ளே வைக்கும்போது அது பொங்கி வரும் லைட்டாக, அந்த டைமில் கீழே விழாமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கீழே எப்பவும் வைக்கிற மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டேன். பிளேட்டில் நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை ஓவனுக்குள்ளே வைக்க போகிறேன். நம்ம மைக்ரோவேவ் மோடில் தான் 15 மினிட்ஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். வேறு எந்த மோடோ இதுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் மைக்ரோவேவில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான். ஸோ செட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள் அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தோ இந்த மாதிரி பொங்கி வருது பார்த்தீங்களா, இது கீழே விழாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பிளேட் வச்சோம். ஸோ பெரிய பாத்திரமாக இருந்தால் பொங்காது அது. இப்போ 15 மினிட்ஸ் வச்சோம், 9 மினிட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட 7 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மெதுவாக அதை ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இது நீங்கள் எந்த டைம் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டைம் நம்ம இந்த மாதிரி கிளறி விடணும். ஸோ 15 மினிட்ஸில் நான் பாதி மினிட்ஸாக எடுத்து அதை பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பியும் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான், இதோடு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீயை வெளியே எடுத்துடலாம். ஆக்சுவலாக அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஸ்டவ்வில் வச்சு பண்ணுறதா இருந்தால் அது நின்று கலரிட்டே இருக்கணும்ல, இல்லைன்னா அது அடிப்பிடிச்சிடும். பட் ஆனால் ஓவனில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள் நல்லா
ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும், வீடே மணக்கும் இந்த மாதிரி டைமில். ஸோ இது நல்லா ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு, இதை நான் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். இதை நல்லா நம்ம அந்த ஆடை மாதிரி இருக்குல்ல அதை நல்லா அழுத்தி அழுத்தி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பார்த்தீங்கன்னா கீ இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். நான் இதே மாதிரி என்னோடய பாக்ஸில் இருக்க எல்லாத்தையுமே பண்ணிடுறேன். இப்போ நான் அடுத்த செட் பண்ணேன் பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுடைய கீ பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கலெக்ட் பண்ண கீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250-300 ml. என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கீ வந்து சாமிக்கு விளக்கேற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ சின்ன குழந்தைங்களா இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம், பட் ஆனால் இது ரொம்ப பியூரில் வீட்லேயே பண்ணது. ஸோ நான் விளக்கேற்றுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி கீ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நாளைக்கு உங்களை வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.